நம்ம வந்து இந்த வெங்கனூர் கோயிலுக்கு போனோம் இல்லையா, அங்கே வந்து நம்மகிட்ட இருக்கிற பொருளாக இருந்தாலும் கோயிலுக்கு வந்த ஞாபகமாக ஏதாவது வாங்கிட்டு போகலாம்னு நினச்சி வாங்கினோமா. அப்போ வந்து நம்ம இப்போ கோயிலுக்கு போயிட்டு இந்த ஜாமான்லாம் வாங்கலான்னு சொல்லி ஒவ்வொரு கடையாக பார்த்துக்கிட்டு வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கடைக்கார்ட்ட பார்த்துட்டு ஒன்றும் வாங்கலை. பக்கத்துலேயே இந்த கடை வச்சுருந்தாங்க ஒரு லேடி, இந்த முறுக்கு உலக்கு 210 ரூபான்னு கொடுத்தாங்க, 350 ரூபா சொல்லி 210 ரூபான்னு கொடுத்தாங்க. இந்த கரண்டி இருக்குது பாருங்கள், இந்த கரண்டி 75 ரூபான்னாங்க, இந்த கரண்டி 150 ரூபா சொல்லி 120 தரேன்னாங்க, இது எவ்வளவோ சொல்லிட்டு 100 ரூபாய்க்கு தரேன்னாங்க. சரியெல்லாம் ஹெவி ரேட்டாக இருக்குன்னு நினச்சிட்டு நம்ம கம்முன்னு வந்துடலான்னு பார்த்தாலும் சரியம்மா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் நம்மளை விட மாட்டேங்கிறாங்க. நம்மளுக்கும் சரி எதாவது வாங்கலாம் பாவம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும், நம்மளுக்கும் ஒரு ஞாபகத்தமாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு கேட்டால் டபக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, இந்த ரெண்டு கரண்டி இதோட ஒன்று சேர்த்து 200 ரூபாய்க்கு கொடுமானாங்க. 75 ரூபாய் அந்த சாரணி, நீங்கள் சொல்கிறதே அதிகம், நியாயமாக பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இதை 120 ரூபாய் கம்மி கிடையாதுன்னாங்களா, இதில் 125 ரூபா வச்சு இது 75 ரூபா வச்சு 200 ரூபா அவங்க ரேட்டு கணக்கு வந்துருச்சா, திடீர்னு இதை ஒன்று கொசுறு மாதிரி தூக்கி இது மூணையும் எடுத்துகிட்டு போங்க, இது எங்களுக்கு யூஸ் ஆகாதுங்க வேணாங்கன்னு, இல்லைங்க பரவாயில்ல எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இது மூணையும் சேர்த்து 200 ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க. 350 ரூபா சொன்ன முறுக்கோளுக்கு குறைச்சிக்கிட்டே வந்து 210 கொடுத்துட்டாங்க. எதுக்கு இதை சொல்கிறவங்கன்னா, எப்போவுமே எங்கள் அப்பா வந்து யார்ட்டையுமே இது மாதிரி ஆளுங்கள்ட்ட பார்கெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துருக்காங்க சின்னதுலேருந்தே, ஏன்னா அவங்களுக்கு ஒரு 10 ரூபா கிடைக்கும்னு தானே வந்து விற்கிறாங்கன்னு. இருந்தாலும் அந்த இடத்துல நான் பார்கெயின் பண்ணலை, எப்படி தெரியுமா அவங்கள்ட்ட கேட்டேன், உங்களுக்கு நியாயமாக கட்டுப்படி ஆகும்னா உங்களுக்கு என்ன ரேட்டு கட்டுப்படி ஆகுமோ அந்த ரேட்டுக்கு கொடுங்க, எங்களுக்கு வந்து அடித்து பிடிச்சிலாம் வாங்க தெரியாது, அப்படி நாங்கள் வாங்கவும் மாட்டோம்னு தான் அவங்களுக்கே ஒரு மாதிரியாகி, சரிங்க என்ன ரேட்னா வாங்கிக்கிறீங்க உங்களுக்கு கட்டுப்படியாத ரேட்டு கொடுங்கன்னு திரும்பி நான் கேட்கவும் அவங்கள அறியாமலே சரிமாந்தா கேட்டுட்டீங்க, நீங்களும் குறைக்கல எனக்கும் வேணாம் அப்படின்னு சொல்லி நார்மலாக ஒரு ரேட்டு போட்டு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இது நார்மல் ரேட்டுன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு சரி கூட குறைச்சியோ வாங்கிட்டு வரலான்னு வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த பிறகு இது விலை கூட, எல்லா பொருளுமே வீட்டில் இருக்க பொருளே திரும்பி எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு எங்கள் வீட்டில் அத்தான் கேட்டுக்கிட்டு இருந்தார். ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும், இது மாதிரி வியாபாரம் பண்ணும்போது மற்ற பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் ஒன்றும் யூஸ் இல்லை, பசங்க விளையாடுற பொருள் தான் இருக்குது, பசங்களை எங்கள் வீட்டில் இல்லைங்கிறதுனால பசங்களுக்கு என்ன வாங்க முடியும் அப்படின்ட்டு நான் அதெல்லாம் வேணான்னுட்டு இது மாதிரி கிச்சனுக்குள்ளே பொருளாக வாங்கலான்னு வாங்கினேன்னு. முறுக்கோளுக்கு ஆல்ரெடி 2 வச்சுருக்கிறேன், அலுமினி இந்தாலயத்தில் சில்வரில் ஒன்று வச்சுருக்கேன் ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி சுற்றுறது, 3 இருக்குது, இது இப்போ 4வது சாரணி, 10 சாரணி கம்மி இல்லாமல் வச்சுருக்கிறேன். இதே பூந்தி கரண்டி 2 ஐட்டமாக இருக்குது, அதாவது சின்ன சைஸ் ஒன்று பெரிய சைஸ் ஒன்று 2 வச்சுருக்கிறேன். இந்த தாளிக்கிற கரண்டி ஆல்ரெடி எங்கள் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மங்களில் வாங்கின சில்வர் இருக்குது, மேக்ஸிமம் நான் வானலில் தான் தாளிச்சு கொட்டுவேன், எப்போயாவது அந்த கரண்டி எடுத்துக்கிட்டு தாளிச்சிட்டு இருப்பேன். இது எல்லாமே இருக்கிற பொருளாக இருந்தாலும் வியாபாரத்துக்கு வந்திருக்கிறாங்க, ஒரு 4 பொருள் விற்கும்னு ஆசையாக வராங்க, நம்மளும் போன இடத்துல ஏதாவது திருவிழாவுக்கு வந்துட்டு போனோம், அதாவது 2013 போன பிறகு அப்போ வந்து நாங்கள் 2வது வாரம் 3வது வாரம்லாம் போனோம், 4வது வாரம் சும்மா கார்த்திகை திங்களாக இருக்குது போகலான்னு நினச்சி போயிட்டு வந்தோம். இது மாதிரி கடக்கடை தெருவு திருவிழாலாம் நடக்குங்கிறத நானும் 23 வருஷமாக போகணும்னு போக முடியல. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே இங்கே பக்கத்தில் தான் எங்கள் பாட்டி வீடு, அங்கே தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்போல்லாம் நடந்தே வருவாங்க, அப்போ கூட நான் வந்ததில்லை, அப்போலேருந்தே தெரியும் வந்ததில்லை. சரி ஒரு சான்ஸ் இன்னைக்கு போகலான்னு நினச்சி நம்ம போனதுனால தான் சரி ஏதாவது வாங்கிட்டு போகலாம் ஞாபகார்த்தமானு ஃபஸ்ட்டு பொறி வாங்கணும், கடத்தருக்கு வந்தால் எல்லாம் அதை தான் வாங்குவாங்க திருவிழாவுக்கு வந்தா, அதுக்கப்புறம் வாழைப்பழம் வாங்கணும், அதுக்கப்புறம் தான் இந்த குழஞ்சி பழத்தை பார்த்தோமா குழஞ்சி பழம் வாங்கணும், அதோட விட்டுருக்கலாம். இந்த பாத்திரத்தை பார்த்தோன்னே விசாரிச்சுட்டு வரக்கூடாதுன்ட்டு அந்த பிளாஸ்டிக் பையனும் இவங்களும் பக்கத்து பக்கத்து கடை தான் ரிலேஷன் ஆடு, 210 ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க முற்கொலக்கன்னு அவங்க கொஞ்சம் டல்லாக சொன்னாங்க, அம்மா உங்களுக்கு கட்டுப்படியானா கொடுங்க இல்லைனா வேணாம், இதுவே ரேட்டு கூடன்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா பஞ்ச பாண்டவர் முற்கொலக்குன்னு கும்போணத்தில் 200 240 தான் சொல்கிறாங்க, 200 ரூபாய் என்னமோ தான் சொல்கிறாங்க, நான் கேட்டு பார்த்துட்டு வாங்கலான்ட்ருந்தேன் வாங்கலை, எங்கள் ஃப்ரெண்டு சொன்னாங்க நான் போனாலும் வாங்குகிற வாய்ப்பு இருந்தால் வாங்கிட்டு வரணும்னு தான் நினச்சிட்ருக்கேன், எனக்கு இப்போ இதை வாங்கி தான் ஒன்றும் அவசியம் இல்லை, உங்களுக்கு கட்டுப்படியானா கொடுங்க இல்லைனா வேணான்னதான், இல்லைம்மா நான் வந்த நேரமாக வியாபாரம் ஆகலை நீங்கள் தான் முத முத கேட்டிருக்கீங்க வாங்கிட்டு போங்கன்னு தான் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த 3 கரண்டியும் 200 ரூபா, இந்த முறுக்கொலக்கு மட்டும் 210 ரூபா, 410 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம்.
நார்மலாக சும்மா கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வரலான்னு போகும்போது இப்படி எக்ஸ்ட்ரா ஏதாவது செலவு பண்ணி போகிறோம், வெளியில் போனாலே இந்த ஷாப்பிங் மென்டாலிட்டி வந்துடுது. அது ரொம்ப தவறான ஹேபிட்டு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அது பழகி போயிடுச்சு, விட முடியலையே. சரி ஒன்னோட ரெண்டாக ஜாமான் இருந்தால் நல்லது தானே அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கு நம்ம வந்துடுறோம். அதனால தான் வாங்கிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு.